குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் என்ன நடக்குது இங்க அண்ணாமலை இல்லாத நேரத்தில் பாஜக முக்கிய புள்ளிகள் ஆபரேஷன் தமிழக பாஜகவில் உள்ள பல நிர்வாகிகள் டெல்லி மேலிடத்துடன் நெருக்கமாக உள்ளனர் மாநில தலைமைக்கு தெரியாமல் மேலிட தலைவர்கள் உதவியால் கவர்னர் பொதுத்துறை நிறுவனங்களின் இயக்குநர் பதவிகளை பெற்று வந்தனர் சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைந்தது அண்ணாமலையின் செயல்பாடு இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது அவர் கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலர் பி எல் சந்தோஷ் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தேசிய தலைவர் நட்டாவுடன் நேரடி தொடர்பில் உள்ளார் இதனால் தமிழக பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு தெரியாமல் டெல்லி சென்று மேலிட தலைவர்களை சந்திப்பதை தவிர்த்தனர் கட்சியில் உரிய அங்கீகாரம் கிடைக்காமலும் லோக்சபா தேர்தலில் போட்டியிட சீட்டு கிடைக்காமலும் கொங்கு மண்டலம் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் அதிருப்தியில் உள்ளனா் அவர்களிடம் லோக்சபா தேர்தலுக்கு பின் பதவி கிடைக்கும் என அமித் நட்டா உறுதியளித்திருந்தனர் மோடி மீண்டும் பிரதமராகி இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் தங்களுக்கு உரிய பதவி கிடைக்காததால் பல முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளனர் சென்னையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணியின் பேச்சு இதை உறுதி செய்தது இந்நிலையில் லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிக்க அண்ணாமலை சென்றுள்ளார் படிப்பு முடித்து அவர் தமிழகம் திரும்புவதற்கு மூன்று மாதமாகும் தமிழகத்தில் அண்ணாமலை இல்லாத இந்த சூழலை பயன்படுத்தி முக்கிய பதவிகளை எதிர்பார்க்கும் தமிழக பாஜக நிர்வாகிகள் சிலர் டெல்லி சென்றனர் கட்சியின் மேலிட தலைவர்களை சந்தித்தனர் மத்திய அரசின் வாரியங்களில் தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் தனி அதிகாரம் படைத்த இயக்குநர் பதவி கேட்டனர் அவர்களை அண்ணாமலை ஒப்புதலுடன் வருமாறு மேலிட தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் போன வேகத்தில் யூட்டர்ன் அடித்து விரக்தியுடன் தமிழகம் திரும்பியுள்ளனர் போகலாம் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் சிகாகோ நகரின் கடற்கரை சாலையில் சைக்கிளிங் சென்றார் மாலை நேர அமைதி புதிய கனவுகளுக்கு வித்திடும் என குறிப்பிட்டு அது குறித்த வீடியோவை ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார் அவரது வீடியோவை திமுக எம் பி வில்சன் உள்பட பலரும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்தனர் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் கண்ணிலும் இந்த வீடியோ பட்டது அதை பார்த்து ரசித்த ராகுல் சகோதரரே நாம் இருவரும் சென்னையில் எப்போது சைக்கிளிங் போக போகிறோம் என கேட்டார் பதிலளித்துள்ளார் அன்புள்ள சகோதரரே உங்களுக்கு எப்போது ஓய்வு இருக்குமோ அப்போது நாம் இருவரும் சேர்ந்து சைக்கிளில் சென்று சென்னையை சுற்றி பார்ப்போம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இன்னும் கொடுக்காமலே இருக்கிறேன் சைக்கிள் ஓட்டி முடிந்த பிறகு என் வீட்டிற்கு சென்று இனிப்புடன் கூடிய ஒரு சுவையான தென்னிந்திய உணவு உண்போம் என ராகுலுக்கு ஸ்டாலின் பதிலளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் பிரச்சார சமயத்தில் கோவை வந்த ராகுல் சிங்காநல்லூர் அருகே காரை நிறுத்தி ஒரு ஸ்வீட் கடைக்கு சென்றார் மைசூர் பாக்கு மற்றும் ஜிலேபி வாங்கிய ராகுல் அதை ஸ்டாலினுக்கு கொடுத்து மகிழ்ந்தார் அதை நினைவு கூறும் விதமாக ராகுலுக்கு ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் கருணாநிதி குறித்து சர்ச்சை பேச்சு நேரில் ஆஜராக சீமானுக்கு சம்மன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து பாடல் ஒன்றை பாடிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்ட ஜாதியை மையப்படுத்தி சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார் இதுகுறித்து சீமான் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க கோரி சென்னை பட்டாபிராம் போலீஸ் நிலையத்தில் வக்கீல் அபேஷ் என்பவர் புகார் அளித்தார் இதற்கிடையே மாநில எஸ் சி கமிஷன் இந்த விஷயத்தில் வழக்கு பதிவு செய்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உத்தரவிட்டிருந்தது இதன் அடிப்படையில் பட்டாபிராம் போலீசார் சீமான் மீது எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்தனர் விசாரணை அதிகாரியாக உதவி கமிஷனர் சுரேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் தலைமையிலான போலீசார் விசாரணையை துவக்கினர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது போராட்டத்தில் பங்கேற்கும் ரேஷன் ஊழியர்களுக்கு சம்பளம் கட் அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்க ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் வேலைக்கு வராமல் போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்களின் சம்பளத்தை பிடிக்குமாறு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் வேலைநிறுத்தத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் பங்கேற்க வாய்ப்புள்ளதால் ஐந்தாம் தேதி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாதவாறும் பொது விநியோக திட்டப்பணிக்கு பாதிப்பு ஏற்படாதபடி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் ஊழியர்களுக்கு வேலையில்லை இல்லை அடிப்படையில் சம்பளம் பிடித்தம் செய்ய வேண்டும் என சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கட்சி மாறும் எம்எல்ஏக்களுக்கு இனி பென்ஷன் கிடையாது ஹிமாச்சலில் புதிய சட்டம் ஹிமாச்சல பிரதேசத்தில் முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுகு தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது இங்கு நேற்று நடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுகு பிரதேச எம்எல்ஏக்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாா் இந்த திருத்தம் நாட்டில் இதுவரை எங்கும் இல்லாத வகையில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படும் எம்எல்ஏக்களின் ஒய்வூதியத்தை நிறுத்துகிறது இந்த மசோதா காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது ஹிமாச்சல் காங்கிரஸைச் சேர்ந்த சுதிர் சர்மா ரவி தாக்கூர் உள்ளிட்ட ஆறு எம்எல்ஏக்கள் கடந்த பிப்ரவரியில் நடந்த ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தலில் பாஜகவின் ஹர்ஷ் மகாஜனுக்கு ஆதரவாக ஒட்டளித்தனா் இவர்கள் பட்ஜெட் தாக்கல் மற்றும் வெட்டு தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது கொரோனா உத்தரவை மீறி அவைக்கு வராததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர் இந்த புதிய சட்டத்தால் தகுதி நீக்கப்பட்ட இந்த ஆறு எம்எல்ஏக்களுக்கும் பென்ஷன் கிடைக்காது விநாயகர் சதுர்த்தி சுற்றறிக்கை அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பாக பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பிய அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை செயலர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி விழா ஏற்பாட்டாளர்கள் அமைப்பாளர்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை தொடர்பாக ஆண்டுதோறும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழியாக சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன ஹைகோர்ட் பசுமை தீர்ப்பாயம் வழியாக பெறப்படும் அறிவுறுத்தல்கள் பொதுமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் செய்தி வெளியீடாக வழங்கப்படுகின்றன இந்நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் தவறான புரிதல் அடிப்படையில் பள்ளிகளுக்கு விநாயகர் சதுர்த்தி விழா அறிவுறுத்தல் உறுதிமொழி குறித்து சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு பள்ளிகளுக்கு வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல்கள் அரசின் ஆணைகளுக்கு முற்றிலும் முரணானது என்பதால் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் வெளியிடப்பட்ட அந்த அறிவுறுத்தல்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது தவறான சுற்றறிக்கை அனுப்பியதற்கு பொறுப்பான அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என செந்தில்குமார் கூறியுள்ளார் அரசு பஸ்களில் தீபாவளி முன்பதிவு இருபத்தி ஒன்பதாயிரம் இருக்கைகள் நிரம்பின தமிழகத்தில் அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் சார்பில் ஆயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட சொகுசு மற்றும் ஏசி பஸ்கள் இயக்கப்படுகின்றன இந்த விரைவு பஸ்களில் அறுபது நாட்களுக்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி இருப்பதால் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு செல்வோர் டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர் இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் கூறியதாவது அக்டோபர் முப்பத்தியோராம் தேதி வியாழன் அன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே சொந்த ஊர்களுக்கு செல்ல முன்பதிவு துவங்கியுள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி செல்ல ஒன்பதாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர் சென்னையிலிருந்து செல்ல ஏழாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர் அக்டோபர் முப்பதாம் தேதி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்து முப்பதுக்கும் மேற்பட்ட விரைவு பஸ்களில் முன்பதிவு முற்றிலுமாக நிறைவடைந்துள்ளன பயணிகளின் தேவைக்கு ஏற்ப சிறப்பு பஸ்கள் இயக்குவதற்கான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் டபிள்யூ டபிள்யூ ஐஎன் என்ற இணையதளம் அல்லது டிஎன்எஸ்டிசி செயலி வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் இது தவிர கோயம்பேடு உள்ளிட்ட மையங்களிலும் முன்பதிவு செய்யலாம் தீபாவளி பண்டிகைக்கு இரண்டு மாதங்கள் இருக்கும் போதே இருபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் முன்பதிவு முடிந்துள்ளன என அவர்கள் கூறினர் கோட் திரைப்படம் ரிலீஸ் ரசிகர்கள் இயக்குநர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் தி கோட் திரைப்படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா யோகி பாபு ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி உட்பட பலரும் நடித்துள்ளனர் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் டிரெய்லர் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றது இந்நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தி கோட் திரைப்படம் இன்று தியேட்டர்களில் வெளியாகியுள்ளது தமிழகத்தை தவிர கேரளா உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் காலை நான்கு மணிக்கு முதல் காட்சி துவங்கியது அதிகாலை முதலே ரசிகர்கள் தியேட்டர்களில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் விசில் அடித்தும் டிக்கெட்டுக்கு முத்தம் கொடுத்தும் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் தமிழகத்தில் முதல் காட்சி காலை ஒன்பது மணிக்கு துவங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது